ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் செத்ரோலன் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூ வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப். இந்த சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் எச் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு பீக்காகவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த சாம்பியன்ஷிப்பை பேஸ் பண்ணி. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிணாங்க. டோர்னமெண்ட்டை ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணும்போது அதோடைய அந்த ஒரு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரெஸ்லர்ஸை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரி, டோர்னமெண்ட்டை ஒரு ஒரு மாதம் வச்சு ஓட்டுவாங்க, பேப்பரியூவில் ஃபைனல் மேட்ச் வச்சு சாம்பியனை டிசைட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ராவில் நடந்ததே வேறு. நிறைய ஃபேன்ஸ் கோடி எதிர்பார்த்துருப்பீங்க, கோடி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவார், ஃபைனல் வரைக்கும் போவார், சாம்பியன் ஆவரை எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ராவில் அப்படியே கதையை மாற்றிட்டாங்க. இன்றைக்கி செத்ரோலன்ஸ் உடைய ராவாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் நாக்கமுராவையும் டேமியன் பிரீஸ்டையும் பீட் பண்ணி செமிஃபைனல், அதாவது மெயின் ஈவெண்ட்டில் செமிஃபைனலுக்கு போயிட்டார். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக நடந்த இன்னொரு மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து பிராக்லெஸ்னர் இன்டர்ஃபியர்னால் தோத்துட்டார். பிராக்லெஸ்னர் மேட்ச் கடையில் கோடி ரோட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணி அதனால் கோடி தோற்று இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக ஃபின் பேலர் மிஸ்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிக்கிறாரு. ஸோ ஃபின் பேலர் செத்ரோலன்ஸ் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்னோடனே நமக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இன்னாகிரல் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து செத்ரோலன்ஸுக்கும் நம்ம ஃபின் பேலருக்கு நடக்கும். அதில் ஃபின் பேலர் ஜெயிப்பார். ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவே ஆயிடுச்சு. எல்லாம் எதிர்பார்த்தது தான், ஃபின் பேலர் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும். எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி நடந்த மெயின் ஈவெண்ட்ல நடந்த செமிஃபைனல் மேட்ச்சில் செத்ரோலன்ஸ் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகிறாரு. இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், ஏன்னா எல்லாமே தெரியும் செத்ரோலன்ஸ் ஜெயிப்பார்னு. அவர் சாம்பியன்ஷிப் வச்சு கட் பண்ண ப்ரோமோ, ரீசெண்டாக அவர் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் எல்லாமே சேர்த்து செத்ரோலன்ஸை ராவல் ஒரு பெரிய ஹீரோவாக காட்டப்போகுதுங்கிறது உண்மை. இவருடைய ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறது வந்து ஸ்மாக்டவுனில் தெரியும். ஏன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் எப்படியும் இதே மாதிரி நான் ரவுண்ட் ஒன் வச்சு செமிஃபைனல் வச்சு அங்கே ஒரு ஆப்போனண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவர் கிடையாது சாம்பியன்ஷிப்னா, நமக்கு இவர் தான் ஞாபகம் வருது. இவர் இல்லை, எப்படி எட்ஜு பாபி லாஸ்லி இவங்களில் யாரையாவது கொண்டு வருவாங்க, மேபி ஏஜே ஸ்டைல்ஸை கூட கொண்டு வரலாம். அங்கே ஸ்மாக்டவுனில் கார்டு பயங்கரமாக இருக்குது. ராம் அதர் ஸ்மாக்டவுன்லேயும் ரவுண்ட் ஒன் மேட்ச்சு செமிஃபைனல் மேட்ச் வச்சு இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே ஆப்போனண்ட்டை முடிவு பண்ணிடுவாங்க. மேபி செத்ரோலன்ஸுக்கும் அந்த ஒரு ஆப்போனண்ட்டுக்குமான அந்த ஃபியூடை லாங் டைமாக கொண்டு போகிறதுக்காக பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. கண்டிப்பாக ரீசெண்டாக ராவில் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் கம்பெனியாக செத்ரோலன்ஸ் வளர்ந்துட்டு வராரு. அதுக்கான ஒரு அடித்தளம் மாத்திரம் இந்த சாம்பியன்ஷிப் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் 2 வருஷமாகவே ஸ்மாக்டவுன் பிராண்டை கட்டி ஆண்டுகிட்ருக்காரு. இன்ஃபேக்ட் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் ஸ்மாக்டவுன் ஷோ நடத்துகிறதே கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி தான். அந்தளவுக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் பயங்கர டாமினேட் பண்ணிட்டு வராரு. ஸோ இப்போ டிராஃப்ட் பிரிச்சாச்சு, 2 பிராண்ட் ஆயாச்சு. அதுக்கு ஈக்குவலாக ரா பிராண்டையும் டாப்பாக காட்டணுங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் ஈக்குவலான ஃபேன் பேஸ், ஹைப்பு, அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் உள்ள ரெஸ்லரான செத்ரோலன்ஸ் இறக்கியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் செத்ரோலன்ஸ். கண்டிப்பாக இந்த செத்ரோலன்ஸுடைய டைட்டில் ரேஞ்ச் சொல்லி வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை சாம்பியன் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக இது அவருடைய பெஸ்ட்டு ரெயினாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ராவில் பெரிய அளவில் ஃபேஸ் ஆஃப் கம்பெனிஸை உருவாக்கலை. கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துக்கு ராவுடைய மிகப்பெரிய ஃபேஸாக செத்ரோலன்ஸை காட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாம்பியன்ஷிப்புக்கு அவரை மோத வச்சதாக இருக்கட்டும், அவரோட கிம்மிக்கு அவரை காட்டுறது எல்லாமே பார்த்தாலே தெரியுது. செத்ரோலன்ஸ் 2019 பார்த்தோம் தெரியுமா, ரா பிராண்டை டாமினேட் பண்ணார். அந்த மாதிரி டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அப்போ இருந்ததை விட இப்போ அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. அப்போ கூட அவருக்கு கொஞ்சம் ஹேட்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து அவருடைய அந்த டைட்டில் ரெயினை விரும்பலை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அவர் பண்ணுறது ஒரு செமி ஃபேஸ் செமி ஹீல் சொல்லலாம், அப்படி ஒரு கிம்மிக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நல்ல ஒரு சேர் இருக்குது. 3-4 வருஷமாக செத்ரோலன்ஸுக்கு ப்ராப்பர் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, வெற்றி இல்லாமல் கஷ்டப்பட்டார். கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தார் அப்படின்னா இதுக்கப்புறம் 1 வருஷம் கண்டிப்பாக செத்ரோலன்ஸோட காலம்தான். எப்படி ரோமன் ரெயின்ஸ் அங்கே ஸ்மாக்டவுனை டாமினேட் பண்ணாரோ அதே மாதிரி இவர் ஈக்குவலாகவே ராவை டாமினேட் பண்ணுவார். சர்வர் சிரி சமயத்தில் போகும்போது தான் அந்த சாம்பியன்ஸ் சாம்பியன்கும் போது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக இந்த நைட் ஆஃப் சாம்பியன்லேருந்து செத்ரோலன்ஸோட எரா திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.